டியூப் தமிழ் வணக்கம் கொரோனாவை வெற்றி பெற்ற முதல் நாடு என்கின்ற பெயரை இன்று காலை வரையில் தென்கொரியா நாடு பெற்றிருக்கின்றது அந்த நாடு மிகவும் கச்சிதமாக இதை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தென்கொரியாவை பின்பற்றலாமா என்று இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் எண்ணுகின்றன காரணம் கடந்த மூன்றாம் திகதி மார்ச் மாதம் அந்த நாட்டில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு பேருக்கு தொற்றியது நான்கு பேர் மட்டும் சுகமடைந்தார்கள் பதினாறாம் திகதி மார்ச் மாதம் நேற்று முன்தினம் எழுபத்தி நான்கு பேரை மட்டுமே தொற்றியது ஆனால் முன்னூற்றி மூன்று பேர் சுகமடைந்து வெளியேறியிருக்கின்றார்கள் எனவே நோய் தொற்றுகின்ற வேகம் ஏறத்தாழ பத்து மடங்கு குறைந்திருக்கின்றது உயிர் காப்பாற்றப்படுகின்ற வேகம் அதைவிட பல மடங்கு அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இது அவர்களுடைய வெற்றியாக இருக்கின்றது மறுபுறம் மற்ற நாடுகளைப் போல தொழில்துறைகளை முடக்கி விமான சேவைகளை முடக்கி நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்தம்பிதமடைய செய்யாமலே இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எப்படி பெற்றார்கள் அந்த வெற்றியை என்றால் அதற்கான காரணம் அவர்கள் கொரோனா வைரஸிற்கு உரிய வைத்தியம் என்கின்ற வகையில் மட்டும் அதை பார்க்கவில்லை கொரோனா வைரஸ் எதற்காக உருவானது அல்லது உருவாக்கப்பட்டது அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கு அவர்களுடைய தொழில்துறை தயாராக இருந்திருக்கின்றது காரணம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேரை பரிசோதனை செய்வதற்கு ஏற்ற அளவிற்கு அவர்களிடம் கருவிகள் இருந்திருக்கின்றது அந்த கருவிகள் அந்த நாட்டில் உற்பத்தியாகின்றன எனவே நாட்டில் கொரோனா சந்தேகம் வந்த உடன் பரிசோதிப்பதற்கான கருவிகள் தேவையான அளவில் அவர்களிடம் இருக்கின்றது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேரை அவர்கள் பரிசோதிக்கின்றார்கள் என்று வாஷிங்டன் போஸ்ட் எழுதியிருக்கின்றது இதுவரை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரை இந்த நோய் கண்டதாக கூறப்பட்டவர்களை பரிசோதித்து தள்ளியிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்பொழுது அவர்கள் பரிசோதித்து கொண்டிருக்கின்றார்கள் வேகமாக அதேவேளை டென்மார்க் நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்று கடைகளுக்கு சென்றால் ஸ்பிரிட்களை வாங்குவதற்கு முடியாமல் இருக்கின்றது கடைக்கு சென்றால் உடனடியாக ஒரு மணி நேரத்தில் அது முற்றாக முடிந்து விடுகின்றது ஆனால் தென்கொரியாவில் எங்கெங்கெல்லாம் மக்கள் நடமாடுகின்றார்களோ அந்த இடங்களில் எல்லாம் கைகளுக்கு போடுகின்ற ஸ்பிரீட்டை இலவசமாக நாடு முழுவதும் அவர்கள் பரவலாக வைத்திருக்கின்றார்கள் இந்த கொரோனா வைரஸ் மரணிக்க கூடிய ஒரு மருந்தாக அது இருக்கின்ற காரணத்தினால் அதை கட்டுப்படுத்துவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இது தொடர்பாக டென்மார்க்கில் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே தென்கொரியா எப்படி வெற்றி பெற்றது என்பதை மற்ற நாடுகள் பார்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இனி இது தொடர்பான தந்திரங்களை டென்மார்க்கினுடைய பிரதமரும் டென்மார்க்கினுடைய மகாராணியாரும் வெளியிட்டிருக்கின்ற மூல சூத்திரத்தை அடுத்ததாக வேண்டும் நேற்று மக்களுக்காக தொலைக்காட்சியில் உரையாற்றிய டென்மார்க்கினுடைய மகாராணியார் இது இந்த நாட்டிற்கு வேண்டத்தகாத ஆபத்தான ஒரு விருந்தினராக வந்திருக்கின்றது ஆபத்தான இந்த விருந்தினரை யார் அனுப்பி வைத்தார்கள் என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் அவருக்கு முன்னதாக பேசிய டென்மார்க்கினுடைய பிரதமர் ஒரு கணித முறையை குறிப்பிட்டார் ஒருவருக்கு பிடித்திருந்தால் அவர் மூலமாக மூன்று பேருக்கு பிடிக்கின்றது மூன்று பேரை பிடித்தால் அந்த மூவர் மூலமாக ஒன்பது பேரை தொடுகின்றது ஒன்பது பேரை தொட்டால் இருபத்தி ஏழில் முப்பது அதன் பின்னர் எண்பத்தி ஒன்றாக அது உயர்வடைகின்றது மக்களை எவ்வளவு விரைவாக தொட முடியுமோ அவ்வளவு விரைவாக தொடுவதற்கு ஏற்ற வகையில் கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இதை தவிர இதன் மூலமாக மக்கள் மூச்செடுக்க முடியாமல் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதற்கான கருவிகளை கொண்டதாக வைத்தியசாலைகள் இருக்க முடியாது என்பது இதற்குள் இருக்கின்றது நாட்டினுடைய பொருளாதாரம் சிறு தொழில்கள் வரை அனைத்தும் அடைந்து அனைத்து நாடுகளும் ஏழ்மை நிலையை அடையக்கூடிய அளவிற்கும் இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்த பொழுது சிதைவடைந்த உலகம் போலவும் ஒரு உலகத்தை உருவாக்குகின்ற இதில் இருக்கின்றது ஆகவேதான் டென்மார்க் நாடு இன்று மணியில் இருந்து போலீசாரை களம் இறக்கின்றது பத்து பேருக்கு மேல் அதிகமாக நிற்க முடியாது வீதியிலும் வீட்டின் உள்ளேயும் கொண்டாட்டங்களை அதிகமானவர்கள் கூடி நடத்துதல் முடியாது வீட்டிற்கு உள்ளே உள்ளே நடந்தாலும் அங்கு போலீஸ் வரும் சட்டங்கள் மூலமாக கொரோனா பரவ வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரத்தை அவர்கள் முறியடிப்பதன் மூலமாக இதை வெற்றி பெறலாம் என்பது ஒரு செயல் மூலமாக செய்து வருகின்றார்கள் இரண்டாவதாக இந்த நோய் பிடித்தவர்களை மீட்பதற்காக வைத்தியசாலையில் சிகிச்சை முறைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட வைத்தியசாலைகள் பற்றாமல் வரும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நோய் வந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது காரணம் டென்மார்க்கில் ஒவ்வொரு ஆயிரம் பேர் இருந்தால் இரண்டு தசம் ஐந்து கட்டில்கள் மட்டுமே இருக்கின்றன ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கு மூன்று தசம் ஏழு என்கின்ற அளவில் சராசரியாக வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் மருத்துவ தாதிகள் ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எட்டு தசம் நான்கு வீதமாக இருக்கின்றார்கள் எனவே ஆயிரம் பேர் என்று எடுத்தால் ஆயிரம் பேருக்கு வைத்தியம் செய்வதற்கு மூன்று வைத்தியர்கள் களைத்து போய்விடுவார்கள் இரண்டு தசம் ஐந்து கட்டில்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரம் பேருக்கு வைத்தியம் செய்ய முடியாது இதுதான் இந்த நோயை பரப்புகின்ற விதத்தில் இருக்கின்ற மோசமான ஒரு எதிர்வினையாக இருக்கின்றது இதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் பரவுகின்ற வேகத்தை முறியடிப்பதன் மூலம்தான் இந்த நோயை வெற்றி கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய தலைமை கோட்பாடாக இருக்கின்றது ஆகவேதான் மக்கள் ஒத்துழைத்து அதிகமான பேர் கூடாமல் கூடுதலான இடைவெளியை கடைப்பிடித்து இப்பொழுது கடைகளில் கூட ஒருவரும் மற்றவரும் நிற்பதற்கான இடைவெளிக்கான புதிய கோடுகள் வரையப்படுகின்றன உடல் மூலமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பேணப்பட்டு வருகின்றது மறுபுறம் இந்த வைரஸினுடைய வரவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சிறிய தொழில் நிறுவனங்களுக்கு வருவோர் எல்லாம் நின்றுவிட்டார்கள் உதாரணமாக உடல் மெசேஜ் செய்கின்ற நிறுவனங்களுக்கு யாரும் வருவது இல்லை ஆனால் இவர்களை வராமல் விட்டால் பொருளாதார உதவி வழங்கப்படும் என்றாலும் கூட கட்டிடங்களினுடைய வாடை மின்சார கட்டணம் நீர் கட்டணம் என்று அருகில் இருக்கின்ற கட்டணங்கள் எல்லாம் பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது எனவேதான் தென்கொரியாவினுடைய தந்திரம் தொழில்களை அவ்வாறே நடத்தி கொண்டு பாதுகாப்பு முறைகளை மக்கள் ஒன்றில் அதிகரிப்பதன் மூலமாக இரண்டு நோக்கங்கள் தொழில்களை அழித்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைய செய்வதும் நாட்டை பின்தங்கின நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் வகுக்கப்பட்ட இந்த கொரோனா கோட்பாட்டை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் தென்கொரியாவினுடைய தந்திரம் பொருளாதாரமும் தோல்வியடைதல் கூடாது கொரோனாவும் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த இரண்டையும் அவர்கள் கச்சிதமாக செய்வதில் மற்ற நாடுகளை விட முன்னணியில் இருக்கின்றார்கள் என்று இன்றைய காலை செய்திகள் கூறுகின்றன கொரோனா வைரஸ் யாருடையது பிந்திய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதேவேளை மூன்று அமெரிக்க பத்திரிகைகளின் உடைய பதிமூன்று நிருபர்களை சீனா நாட்டை விட்டு வெளியேறும்படி சற்று முன்னர் கூறியிருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேற்கை வணக்கம்